நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎம்ஏ இன்டர்மீடியட் குரூப் 1 ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டிங்கான ஸ்டடி பிளான். இப்போது ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டோட புக்ஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் 2016 சிலபஸ் புக்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வச்சுருப்பீங்க. ஓகே, ஒரு சார் 2022 வச்சுருப்பீங்க, 22 புக்ஸ் வச்சுருக்கவங்க எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ 16 புக் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் 16 புக்ஸ் அப்படியே கையில் வச்சு அதே பாருங்கள், சைட் பை சைட் இந்த PDF ஓப்பன் பண்ணி வச்சு இதில் எதுவும் அடிஷனல் சம்ஸ் இருந்துச்சுனா கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பட் புக்கு வாங்கணும் நீவா அப்படிங்கிறது வந்து எதுவும் மேண்டேட்டரி வந்து கிடையாது, சரிங்களா? ஓகே, இப்போ எங்கேருந்து ஆரம்பித்தா நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு நார்மலாக தேவைப்படக்கூடிய டைமை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். அழகாக இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்தந்த ஆர்டரில் படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி நான் சொல்கிறேன்னா, 35 days வச்சுக்கோங்க, 1 day 3 hours வச்சுக்கோங்க. ஓகே, 35 days 35 ஒரு 40 days வச்சுக்கோங்க, 1 day 3 hours வச்சுக்கோங்க, கரெக்டாக முடிச்சிடலாம். நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம், டைம் யூஸ் பண்ணக்கூடாது, கரெக்டாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகே, நான் சொல்கிறது வந்து இது படிக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து நல்லா பொறுமையாக ஃபார்மெட் எடுத்து எழுதணும் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹவர்ஸ் வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா ப்ளஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வேணால் வச்சுக்கோங்க அந்தந்த சாப்டர்ஸ்க்கு ஃபார்மெட். நான் வந்து அதெல்லாம் அதை ஃபார்மெட் எடுத்து எழுதுறதுக்கு டைம்லாம் நான் கொடுக்கல, அதெல்லாம் நான் சொல்லலை, அது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வேணால் டைம் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கும். ஓகே, ஃபஸ்ட் இப்போ வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, மாடியில் 1 வந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்களா, இந்த 1.1 1.2 ஒன் வேர்டு அண்டு தியரி, சரிங்களா? 1.3 வந்து பார்த்திங்கன்னா இதில் கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது, சம்ஸில் கேட்குறக்கு வந்து சான்ஸ் இருக்குது, ஒன் வேல கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து 1.4 ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அக்கௌண்ட்ஸ். ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது, 1.4 வந்து பேசிக் அக்கௌண்ட்ஸ், 1.4 1.5 வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அக்கௌண்ட்ஸ், அதை நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? இன்னொன்று சொல்கிறேன், 1.5 ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஓகே, எரர்ஸ் வந்து நம்ம புக்கில் பெருசாக சொல்லலை, ஸோ இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுங்கன்னா, எல்லாருமே வந்து இது 2022 புக்ஸ் இல்லையா, 2016 சிலபஸ் கூகுளில் இருக்குது, நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் இருக்குது, நீங்கள் வந்து அதில் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் வந்து அதில் பார்த்துட்டு மட்டும் போங்க, ரொம்ப நல்லது, பார்க்காம போயிடாதீங்க. ஓகே, அவ்வளோதான், மிச்சப்படி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே, 1.6 கேஷ் புக்கு பேங்க் புக்கு, அது சும்மா ஃபார்மாலிட்டி பார்க்குங்க, எக்ஸாமில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். பிஆர்எஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. 1.7 ட்ரையல் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேட்க சான்ஸ் இருக்குன்னா, அந்த கொஞ்சம் டெபிட்டில் கொடுக்குறத கிரெடிட்டில், கிரெடிட்டில் கொடுத்த டெபிட்டில் கொடுத்துட்டு இதை ரீட்ராஃப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 1.8 டெப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது, இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் எட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது மேபி கேட்கலாம். ஓகே, டெப்ரிஷியேஷன் மேபி கேட்கலாம். அப்போ மாடியில் 1 மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், ட்ரையல் பேலன்ஸு, பிஆர்எஸ்ஸு, கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ ட்ரான்சாக்ஷன்ஸு. ஓகே, அவ்வளோ மேக்ஸிமம் வந்து இங்கே தான் உங்களுக்கு அதிகமாக வெயிட்டேஜ் வந்து இருக்குது. ஓகே, அடுத்த செக்ஷன் பி நான் படிக்க போகிறேன். அப்போ நான் என்னெல்லாம் பண்ணணும், மெயினாக செக்ஷன் பியில் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கன்சைன்மெண்ட்டு மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகே, கன்சைன்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. கன்சைன்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, கன்சைன்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கன்சைன்மெண்ட்டில் வந்து ஒவ்வொரு ஃபார்மெட் மெயின், நார்மல் லாஸ்னா என்ன, அப்நார்மல் லாஸ்னா என்ன, ஒவ்வொரு ரூலை புரிஞ்சு படிக்கணும். நீங்கள் வந்து கன்சைன்மெண்ட்டை நிறைய பேர் வந்து கஷ்டம் நினைக்கிறீங்க. ஒரு சம்ம எடுத்துக்கோங்க, ஒரு சம்ம வச்சு ஒரு ஃபார்மெட்டை நீங்களே ரெடி பண்ணி வச்சுருங்க, பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் அங்கே ஜேர்னல் இருக்குது, ஜேர்னல் ஏன் படிக்கணும், ஃபார்மெட்டை தெரிஞ்சால் போதும். நீங்கள் யாரும் ஜேர்னல்லாம் படிக்கணும் அவசியமே கிடையாது, நீங்கள் கன்சைன்மெண்ட்டை அடுத்து ஜாயின் வந்துருக்கலாம், ஜேர்னல் படிக்க வேண்டிய தேவையில்லை, ஃபார்மெட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஜேர்னலை தான் அவங்க ஃபார்மெட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பண்ணுறதப்ப என்ன, ஜேர்னலாக படிச்சுக்கலான்னு சொல்லிட்டு படிச்சிடுங்க. நீங்கள் ஜேர்னல் படிக்கிற டைமுக்கு ஃபார்மெட் ரெடி பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா, அதனால் ஃபஸ்ட்டு கன்சைன்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஜாயிண்ட் வெஞ்சர், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜேர்னல் படிச்சு வாங்கணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஓகே சரி, அப்போ இந்த 3 மெயினாக வந்து கன்சைன்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. கன்சைன்மெண்ட் முடிச்சு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்குலாம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நீங்கள் எஃபோர்ட் பண்ண வேண்டிய வேறே இருக்குது, 3 hours தான். அந்த 3 hours பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒரு 5 sums டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஒன்னோட மெயினாக வரும் சம்ஸ் இல்லைனாலும், சரிங்களா? அடுத்து செக்ஷன் சி, செக்ஷன் சியில் ஏதாவது ஒரு சாப்டர் விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிப்பீங்க, விடவே கூடாதுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து நான் ப்ராஃபிட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த இதுதான் 3 chapters, சரிங்களா? அந்த 3 எதுனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரலாம். ஸோ 3 வந்து விட்டுறக்கூடாது. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா சமயம் நோட்டில் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த மட்டும் எல்லாரும் பண்ண வேண்டியது வந்து அந்த ஒர்க்கிங்ஸ், டிஃப்ரெண்ட் கால்குலேஷன்ஸ், அடிஷனல் இன்ஃபர்மேஷன், இதுக்கு மட்டும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, அந்த மாதிரி சம்ஸாக நல்லா அடிஷனல் சம்ஸ் நிறைய சம்ஸ் வந்து பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி, சிங்கிள் என்ட்ரி புக் சம்ஸ் என்ன சார், அவ்வளோதான், நீங்கள் தாண்டி வேறு எதுவுமே தேவை. புக்கில் இருக்க சம்ஸை நீங்கள் நல்லா பார்க்க போதும், கண்டிப்பாக வந்து சம்ஸ் ஏதாவது ஒரு சம்மர் வந்துடும். அடுத்து என்பிஓ, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்லாம் வந்து நிறைய பேர் கஷ்டம் நினைக்கிறீங்க. மொதல் வந்து ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் டேட்டா எழுதணும், வாடி மெம்பே ரிசிப்ட், வாடி மெம்பே பேமெண்ட், அடுத்து வாடி மெம்பே இன்கம், வாடி மெம்பே எக்ஸ்பெண்டிச்சர், அதை படிச்சுட்டு அப்படியே ஃபார்மெட்டை மொதல் பாருங்கள். ஒரு ஃபார்மெட்டை மொதல் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோ புக்கில் ப்ராப்பர் ஃபார்மெட் இல்லையா, சரி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். புக்கில் மட்டுமே நம்ம ஃபார்மெட்டை பார்க்கணுங்கிறது கிடையாது, ஏதாவது கூகுள்ஸ் ஒரு ஃபார்மஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா இந்த டூ அக்கௌண்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கால்குலேஷன், இதுதான் மெயின். ஓகே, இதை மட்டும் நல்லா யாபிச்சுக்கணும், முடிஞ்சது. வேறு எதுவுமே தேவையில்லை அங்கே, அவ்வளோதான். ஃபார்மெட்டு தான், அந்த ஃபார்மெட்டை படிச்சுட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி இதை ஃபாலோ பண்ணாலே போதும். என்பிஓ வந்து ஈஸியாக சொல்லிடுறீங்க ப்ரோ நீங்கள் அப்படி நினைக்கலாம். நீங்கள் என்ன அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறீங்க அதை ரிசிப்டில் போட போகிறீங்க, நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணிங்க அதை இன்கமில் போட போகிறீங்க, இதான் என்ன. அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு, கரெக்டுங்களா? ஸோ அப்போ பேசிக்காக ஒரு ஃபார்மெட்டில் இருந்து நீங்கள் தெரிஞ்சு படிக்கணும். எடுத்தோடனே டேரெக்டாக ஒரு சம்மை போய் பார்த்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மெட்டை முதல் என்ன இருக்குது, இப்போ இந்த சம்ஸ் இந்த சாப்டர் பார்க்க போகிறோம், அப்போ அந்த சாப்டர் என்ன ஃபார்மெட்டு எதெல்லாம் மெயின் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகணும். எடுத்தோடனே நிறைய பேர் அப்படி டேரெக்டாக உள்ள சம்பவம் போது அந்த சாப்டர் உங்களுக்கு டஃப்பாக ஃபீல் ஆகும். ஓகே, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக செக்ஷன் இ வந்துருங்க. செக்ஷன் இயில் நீங்கள் படிக்க வேண்டியது பிரான்ச்சு டிபார்ட்மெண்ட்டு. ஓகே, இப்போ பிரான்ச் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் பிரான்ச்லாம் எனக்கு வராது ப்ரோ, பிரான்ச்சு வராதுலாம் நீங்கள் அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி வந்து நீங்கள் ஃப்ராங்காக சொல்கிறேன், புக்கில் இருக்க சம்மா நீங்கள் நல்லா பார்த்துருப்போங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சம் டக்குன்னு நீங்கள் டெஃபனாக சொல்கிறேன். அது 8 மார்க் கேட்டாலும் சரி 10 மார்க் கேட்டாலும் சரி உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். நிறைய பேர் பண்ணுறது பண்ணலாம் பிரான்ச் அக்கௌண்ட் வந்து கஷ்டம் நினச்சிடலாம். பிரான்ச்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபார்மெட்டு தான், ஜேர்னலாக படிக்காதீங்க, ஃபார்மெட்டாக பாருங்கள். பிரான்ச் அக்கௌண்ட்டில் என்னென்ன எடுத்து எழுதணும், பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் என்ன எழுதணும், பிரான்ச் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும், அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாருங்கள். அதுலேயும் வந்து ஜேர்னலாக மட்டும் படிக்காதீங்க. பிரான்ச் அக்கௌண்ட்னா என்ன ரூலு, அங்கே என்னெல்லாம் எடுத்துக்கணும், டெபிட்டில் என்ன வரணும், கிரெடிட்ல என்ன வரணும், அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் எப்போ கிரியேட் பண்ணணும், இவ்வளோதான். ஓகே, டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட் ரொம்ப நார்மலாக தான் இருக்கும், ஸோ ப்ராப்ளம் இல்லை. அடுத்து மாடியூல் 7 வந்துருங்க, இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸில் லாஸ் ஆஃப் ஸ்டாக் பாலிசி இருக்குது, லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் பாலிசி இருக்குது. மெயினாக இம்பார்ட்டன்ஸ் வந்து லாஸ் ஆஃப் ஸ்டாக் பாலிசிக்கு 90% எஃபர்ட்டை போட்டுருங்க. ஏன்னா மேக்ஸிமம் லாஸ் ஆஃப் ஸ்டாக் பாலிசி கேட்பாங்க, அது முடிச்சதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் பாலிசி பாருங்கள். மாடியூல் 8 ஹையர் பர்ச்சேஸ். ஹையர் பர்ச்சேஸில் ஸ்டார்டிங்கில் ஒரு 8 சம்ஸை நீங்கள் நல்லா பார்த்துட்டாலே போதும். ஓகே, ஒரு 8 சம்ஸை நீங்கள் நல்லா பார்த்துட்டாலே வந்து உங்களுக்கு ரொம்ப எனாஃபுங்க, சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறேன், மாடியூல் 8 ஹையர் பர்ச்சேஸ் ஒரு 8 சம்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் நினைக்காத ஒன்று எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். என்னென்னா நீங்கள் வந்து ஜேர்னல் அது இதுன்னு பார்த்து பார்த்து படிச்சிருப்பீங்க, பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல் 5 லீஸ் அக்கௌண்டிங். லீஸ் அக்கௌண்டிங் வந்து நம்ம புக்கில் இருக்க சம், தென் கூகுளில் ஏதாவது அடிஷனல் சம்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா புக் சம்ஸ் மட்டும் உங்களுக்கு பத்தாது, சரிங்களா? புக் சம்ஸ் மட்டும் பார்த்தாது, மாடியூல் 5 வந்து லீஸ் அக்கௌண்ட்டையும் புக் சம்ஸ் மட்டும் பார்த்தாது. கொஞ்சம் அடிஷ்னலாக கூகுளில் லீஸ் அக்கௌண்ட்டுக்கு ரிலேட்டட் சம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே வந்துடும், அந்த மாதிரி சம்ஸ் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து புக்கில் இருக்கிறது நீங்கள் நல்லா பாருங்கள், அதுலேயும் அதுதான் அடிஷ்னலாக கூகுளில் கொஞ்சம் சம்ஸ் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில். இது எல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னா இது இப்போது இதை ஃபுல்லாக எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக பக்காவாக புரிஞ்சு செம்மையாக படித்து போகிறாங்களோ கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்களுக்கு 60-70 மார்க் டெஃபினட்டாக வாங்கிடுவாங்க, கண்டிப்பாக ஷேராக என்னால் அடித்து சொல்ல முடியும் இது வரைக்கும் நான் சொன்னதில்லை. ஓகே, கண்டிப்பாக சொல்கிறேன். ஒன்று பார்த்து படிச்சுருக்கோம்ப்பா. ஒன்று எப்படி சொல்லுனா ஸ்க்ராப் வேலினா என்ன, சால்வேஜ் வேலினா என்ன, இப்போ கன்சைன்மெண்ட்ல நார்மல் லாஸ்னா என்ன, அப்நார்மல் லாஸ்னா என்ன, கன்சைன்மெண்ட் டெட்டாஸு, பேட் டெட்ஸு, ஒவ்வொன்றும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, நான் சொல்ல சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வந்து நான் சும்மா ஏனோதானோ 10 சம் படித்தேன், ஸோ அப்படிலாம் இல்லை. அது ஏன் பண்ணுறீங்க, ஒவ்வொரு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பிரான்ச் அக்கௌண்ட்டில் இப்போ ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த பிரான்ச் ஸ்டைலில் வருமா இதில் வருமா அந்த டேட்டா, அந்த அவங்களுக்குள்ள நீங்கள் நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டு பார்த்துக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கணுங்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக செக்ஷன் டி சீட் கொஞ்சம் வரீங்க. ஓகே, செக்ஷன் டி நீங்கள் வந்தோடனே முதல் வந்து என்ன பண்ணுங்கன்னா பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடாக கொஞ்சம் தியரிஸ் இல்லைனா கூகுளில் பார்ட்னர்ஸ் ரிலேட்டட் எம்சிக்யூஸ் கொஞ்சம் பார்த்து உங்களோட நாலேஜை ஃபஸ்ட் நீங்கள் கெயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள கேட்டகரி சைஸ் போட்டு சாக்ரிஃபைசிங் ரேஷனாக என்ன, கெய்னிங் ரேஷனாக என்ன, ஒரு பார்ட்னர் உள்ளே வந்தால் என்ன ரூல், அட்மிஷன் ஒரு பார்ட்னர் உள்ளே வராங்க. ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 3 சம்ஸ் ஒரு 2 சம்ஸ் ஃபார்மாலிட்டிக்கு, ஏன்னா அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், சரிங்களா? இன்னொன்று சொல்கிறேன், பார்ட்னர்ஷிப்புக்கு மட்டும் நீங்கள் 2016 புக்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர். ஓகே, மெயினாக வந்து 2016 சம்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறது என்னோடய சஜஷன். அதுக்கப்புறம் உங்களோட விஷ். ஓகே, அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர் ஒரு 2 சம்ஸு, ரிட்டையர்மெண்ட்டில் ஒரு 2, டெத்தில் ஒரு 1, அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ ஒரு பார்ட்னர் உள்ளே வந்தால் என்ன கான்செப்ட் நடக்கும், ஒரு பார்ட்னர் வெளியே போனால், அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னரில் இப்போ நியூ புக்கில் வந்து மெமரண்டம் ரீவேலேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த சம் மெயினாக பார்த்துக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மெயின். அடுத்து ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறாங்க, பிக்ஸாமல் பார்த்துக்கோங்க. ரிட்டையர் ஆகும்போது என்னெல்லாம் பண்ணுவோம், ஒரு ரீவேலேஷன் அக்கௌண்ட், ஓகே, ஒரு கேப்பில் அக்கௌண்ட். நிறைய பேர் பண்ணுறது பண்ணால் பார்ட்னர்ஷிப் சைடில் போகிறது கிடையாது. ஓகே, எதுக்கு எனக்கு பார்த்துக்கிட்டு அப்போல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. சரி, நீங்கள் சொல்கிறீங்களா, நான் 90% 99% நல்லா எஃபோர்ட் போட்டேன் ப்ரோ, பார்ட்னர்ஷிப் மட்டும் நான் கம்ப்ளீட்டாக புக்கை டச்சே பண்ணல, நான் இப்போ சிஎம் எக்ஸாமுக்குள்ள நான் போயாச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லதாக கேட்டதானா, மேபி உங்கள் லக்கை பொறுத்து கொஸ்டின் பேப்பர் பொறுத்து தான் இருக்குது, பேஸ் பண்ணி தான் இருக்குது. மேபி உங்களுக்கு வந்து கஷ்டமாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் படித்த டாப்பிக்கே உங்களுக்கு கலவாரி விடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம்.
அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து ஸ்டெப் மார்க் வாங்குறதுக்கு வழி என்னது, இந்த மாதிரி ஏதாவது பார்ட்னர்ஷிப்பை கொஞ்சம் ஒரு ஃபார்மெட்டை பார்த்து வந்தால் வச்சு அந்த ஃபார்மெட் நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும். அதனால நான் சொல்கிறேன் சரிங்களா, ஏதாவது கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்பாடா அது நமக்கு யூஸ் ஆகுது அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டோட ரூலை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எந்த ஆர்டர் போடணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பேஸ் தெரிஞ்சுக்கோங்க தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் நிறையா பல பல சம்ஸ் பார்க்கணும் நான் சொல்லவே இல்லை. ஒன்றுமே தெரியாமல் 0% நாலேஜோடு நீங்கள் பார்ட் எக்ஸாம் போகிறதுக்கு அட்லீஸ்ட் 60-70% நாலேஜோட வச்சு எக்ஸாம் ஹால் போங்க. எங்கள் பார்ட்னர்ஷிப்பை கம்ப்ளீட்டாக டச் பண்ணால் போகாதீங்க. நான் சொன்ன மாதிரி சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, கெயினிங் ரேஷியோ, ஒரு பார்ட்னர் உள்ளே வந்தால் என்ன நடக்குது, கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் எடுத்து எழுதியிருக்கோம் பாருங்கள். ஓகே, அதனால தான் நான் சொன்னேன் 16 syllabus உங்களுக்கு அங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் பேசிக்காக சம்ஸ்லாம் ஒன்று ஒன்று பார்க்க நல்லா புரியும், ஈஸியாக இருக்குங்கிறக்காக நான் சொன்னேன். ஓகே, அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், டெத்து, ஒரு பார்ட்னர் உள்ளே வரும்போது அட் அ சேம் டைம் இன்னொரு பார்ட்னர் வெளியே போவாங்க, அந்த மாதிரி ஒரு சம் நம்ம புக்கில் இருக்குது, மறந்துடாமல் பார்த்துருங்க. அடுத்து டெத் ஆகிற கேசஸ்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்சால்வென்சி கேசஸ்ஸு, அடுத்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மை இழுத்து க்ளோஸ் பண்ண போகணும் டிசொல்யூஷன் கேசஸ்ஸு, அடுத்து வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பை கம்பெனி தென் அந்த சோல் ப்ரொப்பரேட்டர்ஷிப்பாக மாற்றுறது, சோல் ப்ரொப்பரேட்டர்ஷிப்பை பார்ட்னர்ஷிப்பை மாற்றுறது, கன்வர்ஷன், இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு லாஸ்ட்டாக ஒரு 2 sums மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோ. அது வந்து ஃபார்மாலிட்டிக்கு, பட் மொதல் இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்பவுமே வந்து நீங்கள் அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், டெத்து, அட்மிஷன் கம் ரிட்டையர்மெண்ட்டு, டிசொல்யூஷன், இன்சால்வன்சி, இதுக்கு மட்டும் நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. ஒவ்வொரு இதுக்கும் நல்லா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 2 sum 3 sum அப்படி இப்படி ஒரு 3 sum பார்த்தா கூட கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறது நல்லா புரிஞ்சு பார்த்துக்கோங்க. ஓ, டெத் ஆஃப் அ பார்ட்னர், ஒரு பார்ட்னர் டெத் ஆகிட்டாரா, அவரை நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க, அவருக்கு எதுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு ஒன்னோரில் கேட்குறாங்கப்பா. பார்ட்னர்ஷிப் நீங்கள் படிக்காமல் போயிட்டீங்க. ஓகே, ஒன்னோரில் மார்க் போச்சு, மார்க் போச்சு, என்னது பார்க்க படிக்காமல் போயிருந்தீங்களா, எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்டு போடுவோமா, சரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன ஃபாலோ பண்ணுவீங்க, லோன் அக்கௌண்ட்டு. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பேசிக், இந்த பேசிக் டேர்ம்ஸை நீங்கள் தெரியாமல் போச்சுன்னா நீங்கள் நினைக்கிறீங்க பார்ட்னர்ஷிப் வந்து நம்ம பார்க்காம போயிட்டோம் அவ்வளோதான் மிச்சம் எல்லாமே தெரியும்ட்டு. சரி, பார்ட்னர்ஷிப் பார்க்காதனால உங்களுக்கு 1 or 0% ஆஃப் நாலேஜ் இருந்துச்சுன்னா ஒன்னோட மார்க் போச்சு. ஓகே, உங்களோட மார்க் வந்து இப்போ சிஎம்ஐ இன்டர் குரூப் ஒன்று நீங்கள் கிளியர் ஆகணும்னா உங்களுக்கு வந்து இப்போ கரெக்டாக 198 வந்து நிற்கிது. ஓகே, ரிசல்ட் வரும்போது எவ்வளோ ஃபீலாக இருக்கும், அன்னைக்கு ஃபீல் பண்ணணும் நம்ம பார்ட்னர்ஷிப்பில் சார் அட்லீஸ்ட் இந்த ஒன்றோட இருந்தோம்னா நீங்கள் பாஸ் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு. அதனால தான் சொல்கிறேன் அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. நீங்கள் ஒரு டாபிக்ஸை விடுறீங்கன்னா அந்த டாபிக்ஸை சும்மா பேருக்கு தெரிஞ்சுட்டு ஒன் வரைக்கும் தெரிய மாதிரியாச்சும் மார்க் வாங்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு போகும். ஓகேங்களா, சரி. இப்போ இது மட்டும், அதாவது புக்கில் இருக்க சம்ஸு, தென் ஒரு சில டாபிக்ஸ்க்கு நீங்கள் கூகுள்ஸும் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி பார்க்க சொன்னீங்க, பார்த்துறேன். ஓகே, வேறு ஏதோ ஹைப்பர் சிக் சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அது நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லட்டுங்களா, நம்ம சிஎம்ஏ எம்கே அகாடமி இன்டர்மீடியட் குரூப் டெலிகிராம் குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்பில் பாஸ்ட் இயர் குவெஸ்சன் பேப்பர்ஸ் இருக்குது. அக்கௌண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபைல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதாவது ஒரு 3 files இருக்கும். December 2018, அதாவது அஸ்பர் சிலபஸ் 2016 குவஸ்டின் பேப்பர் எக்ஸாம் நடந்திருக்கும்ல, December 2018, June 2019, December 2019, இந்த 3 attempt குவஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட அந்த குரூப்பில் இருக்குது. நீங்கள் தாராளமாக அதை பார்த்து படிச்சுக்கோங்க சரிங்களா. நீங்கள் தாராளமாக அதை பார்த்து படிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விட்டுறாதீங்க. ஓகே, நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் அதை பாருங்கள். நான் ஏன் மெயினாக சொல்லணும்னா, ஹையர் பர்ச்சேஸில் இங்கே இந்த 8 sums பார்க்குறீங்களே, அந்த கொஷின் பேப்பர், அந்த நான் சொன்ன 3 question பேப்பரில் ஒரு கொஷின் பேப்பரில் ஹையர் பர்ச்சேஸ் சம் இருக்குது. அதே மாடல் தாங்க இப்போ ரீசெண்ட் எக்ஸாம் வரை கேட்டுருக்காங்க. நிறைய பேர் பண்ணுறதப்ப என்ன அப்படின்னா, ஹையர் பர்ச்சேஸில் வந்து புக்கில் இருக்க எல்லா சம்ஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி கொஷின் பேப்பர் சம்ஸ் வந்து பார்க்காம போது தான் நிறைய பேர் பண்ணுற தப்பு. நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய சம்ஸ் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, நான் சொன்ன இப்போ 3 question பேப்பரை நீங்கள் நல்லா பார்த்துருங்க. December 2019, December 2018, June 2019, 3 attempt question paper, அஸ்பர் சிலபஸ் 2016. நீங்கள் நினைக்கலாம் 22-16 சம்மந்தம் இல்லைன்னு, புக்கோட கலர் மட்டும்தான் வேறு, ஃப்ராங்காக சொல்லணும், புக்கோட கலர் மட்டும்தான் வேறு. ஓகே, அதனால் ஆரம்பத்துலேருந்து இப்போருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. அவ்வளோதான், இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் பண்ணுறப்ப என்ன பண்ணால், செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் தீபாவளிலாம் முடிஞ்சாலும் சரி ஆரம்பிக்கலாம், படிக்க ஆரம்பிச்சிடலாம், நீங்கள் எல்லாச்சும் படிக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். அது ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஹவர்ஸ் கம்மி. இதை நீங்கள் லாஸ்ட் எடுத்து அக்கௌண்ட்ஸை லாஸ்ட் எடுங்க. நான் இப்போ சொன்ன என்ன சொன்னேன், 3 hours ஃபார்மெட்லாம் போட்டிங்கன்னா 3.5 hours, 35 days டோட்டலாக முடிச்சிடலாம், கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த ஹவுஸ் உங்களுக்கு அங்கே லாஸ்ட் டைமில் அவைலபிள் இருக்கணும்ல, நீங்கள் அது உங்களுக்கு இருக்கணும்ல, கரெக்டுங்களா? அந்த டைமில் நீங்கள் பாதி ஸ்கிப் பண்ணுற சான்சஸ் வந்து இருக்குது. அப்போ வந்து இதில் ஏதாவது கட் ஷாட் பண்ணலாமான்னு பார்ப்பீங்க, கரெக்டுங்களா? அவ்வளோதான். அதே மாதிரி புக்கில் இருக்க எல்லா சம்ஸும் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு புரிகிற வரைக்கும் நீங்கள் பார்த்தா போதும், அவ்வளோதான். ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எல்லா சம்ஸும் நீங்கள் பாருங்கள், ஒர்க்கிங்ஸ் எல்லாம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அந்த மாதிரி தான் எல்லா சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண டைம்லனா ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுட்டு போகிற அளவுக்காச்சு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுதான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட ஸ்டடி பிளான். ஓகே, பார்க்கலாம்.